ஏழு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என அரசாணை வெளியிடும் கோரிக்கைக்கு அகில பாரதிய குருமி சத்திரிய மகாசபையினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அகில பாரதிய குருமி சத்திரிய மகாசபையின் ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் டாக்டர் உத்தம் பிரகாஷ் சிங் தலைமையில் நடைபெற்றது பேரூர் தேவேந்திர குல வேளாளர் சமூக மடத்தில் நடைபெற்ற இதில் தமிழகத்தில் வாழும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் முக்கிய கோரிக்கைகளான தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் அகில இந்திய குருமிகளின் ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய குருமி சத்திரிய மகாசபாவின் தமிழக தலைவராக வெங்கட சுப்பிரமணியன் வழக்கறிஞர் அணிப்பிரிவு தலைவராக சிவகுமார் ஆகியோர் அகில இந்திய தலைவர் சர்வேஷ்குமார் கட்டியர் ஒப்புதலோடு நியமனம் செய்யப்பட்டனர் கூட்டத்தில் கோவை மாவட்ட தேவேந்திர வேளாளர்கள் சமூக தலைவர் பிரபுகுமார் திருமுகம் மற்றும் வட இந்திய குருமி மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்